ஸ்ரீ சங்கராட்டி டிவி நமஸ்காரம் இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று இருபத்தி ஏழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ இன்றைய தினம் சுபகிருத்த வருடம் கார்த்திகை மாதம் பதினொன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தித்தி பார்த்தோம்னா வளர்பிறை சதுர்த்தி திதி இரவு எட்டு மணி நாற்பத்தி மூன்று நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து பஞ்சமி திதி அப்படிங்கிறது வந்துடுறது நட்சத்திரம் பார்த்தோம்னா இன்னைக்கு பூராடம் நட்சத்திரம் மாலை ஐந்து மணி மூன்று நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து உத்திராடம் நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்துடுறது மாலை ஐந்து மணி மூன்று நிமிஷம் வரைக்கும் அதாவது பூராடம் நட்சத்திரம் இருக்கிற வரைக்கும் இன்றைய தினம் சித்தயோகம் கூடிய நாளாக இருக்கிறது அதனை தொடர்ந்து அமிர்த யோகம் அப்படிங்கிறது வந்து இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு கண்டம் அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்துருப்பா கரணம் பார்த்தோம்னா இன்னைக்கு வணிகை அப்படிங்கிற கரணம் ஒன்பது நாழிகை வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து பத்திரை அப்படிங்கிற ஒரு நாழிகையானது வந்து விடுகிறது இந்த நாளானது ஒரு கீழ்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது இது போக இன்னைக்கு பஞ்சாங்கத்திலே ஸ்பெஷலா என்ன கொடுத்துருக்கான்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு வர சதுர்த்தி அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பா பதரி கௌரி விரதம் அப்படிங்கறதையும் கொடுத்துருப்பா பிரதி மாதந்தோறும் வரக்கூடிய அந்த கௌரி விரதங்களிலே இந்த கார்த்திகை மாசம் பார்த்தோம்னா திந்தினி கௌரி விரதம்ங்கிறது முந்தா நாள் போயிருக்கும் இன்னைக்கு பதரி கௌரி விரதம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இது போக இன்னைக்கு முக்கியம் அப்படின்னு சொல்றது வர சதுர்த்தி தான் முக்கியம் அந்த வர விநாயகரை வழிபடுவதற்கு மறக்காதீர்கள் இன்றைய தினம் விநாயகர் வழிபாடு செய்வதற்கும் ஒரு கணபதி ஹோமம் அப்படிங்கிறதெல்லாம் பண்றதுக்கும் ஒரு ஏற்ற நாளாகவே இந்த நாளானது அமைந்திருக்கிறது அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும் இந்த நாளினுடைய நல்ல நேரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா காலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை நல்ல நேரம் மதியம் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை நல்ல நேரமே சரி இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக இது ஆன்மீக தகவல்னு எடுத்துக்கிறத விட நம்ம ஜோதிட அறிவியல் தகவலாக அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா ஒரு நேயரனுடைய கேள்வி என்ன பார்த்தோம்னா ஒரு மண்டலம் என்பது எத்தனை நாட்கள் ஒரு சில பேர் நாற்பது நாள்னு சொல்கிறா ஒரு சில பேர் நாற்பத்தி ரெண்டு நாள்னு சொல்கிறா இன்னும் ஒரு சில பேர் நாற்பத்தி ஐந்து நாட்கள்னு சொல்கிறா இல்லை இல்லை நாற்பத்தி எட்டு நாட்கள் தான் ஒரு மண்டலம் ஏன்னா கும்பாபிஷேகம் முடித்து நாற்பத்தெட்டு நாளைக்கு தான் மண்டலாபிஷேகம் அப்படிங்கிறத பண்ணுறா அதனால நாற்பத்தி எட்டு நாட்கள் தான் ஒரு மண்டலம் அப்படின்லாம் சொல்கிறாள் இதற்கு ஒரு நிலையான ஒரு கால அளவு என்பது கிடையாதா ஒரு மண்டலம் என்பது உண்மையில் எத்தனை நாட்கள் அப்படின்னு சொல்லி அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது அவரே அதை புரிஞ்சின்றிருக்கார் இது மண்டலம் அப்படிங்கிறது ஒரு கால அளவினை குறிக்க கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கிறது நல்லா அதை புரிஞ்சுக்குங்கோ இப்ப நீங்க இப்படி வேணா எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமே பாருங்களேன் இப்போ ஒரு மாதம் அப்படின்னு சொல்றோம் வச்சுப்போமே ஒரு மாதத்தில் மொத்தம் எத்தனை நாட்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஒரு சில மாதங்களிலே முப்பது நாட்கள் இருக்கிறது பெரும்பாலும் முப்பது நாட்கள் வச்சுருக்கும் இன்னும் ஒரு சில மாதங்கள் ஆங்கில மாதங்கள்லாம் முப்பத்தி ஒரு நாட்கள் இருக்கிறது பிப்ரவரி மாதங்கிறத பார்த்தோம்னா நமக்கு வெறும் இருபத்தி எட்டு நாள் மட்டும்தான் இருக்கு நம்ம தமிழ் மாதங்களிலே கூட ஒரு சில மாதங்கள் வெறும் இருபத்தி ஒன்பது நாட்கள் மட்டும்தான் இருக்கும் இன்னும் ஒரு சில மாதங்கள் முப்பத்தி இரண்டு நாட்கள் கூட இருக்கும் அப்ப மாதத்தின் ஆவரேஜினுடைய கால அளவு என்பது முப்பத்தி ரெண்டு நாளா இல்லை இருபத்தி ஒன்பது நாளான்னு பண்ண முடியுமா ஆவரேஜா நம்ம வந்து ஒரு தேர்ட்டி டேஸ் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கோமே தவிர ஒரு மாதம் என்பது அந்தந்த மாதத்தின் அடிப்படையில் அதாவது சூரியனுடைய சுழற்சியினுடைய அடிப்படையிலே அந்த மாதமானது தீர்மானிக்கப்படுகிறது அதனுடைய கால அளவானது தீர்மானிக்கப்படுகிறது இந்த அடிப்படையில் தான் இந்த மண்டலம் என்பதனுடைய கால அளவும் தீர்மானிக்கப்படுகிறது ஒரு மண்டலத்தினுடைய கால அளவுங்கிறது எப்படி சொல்லியிருப்பான்னு பார்த்தா திரை பக்ஷிகம் அப்படின்னு சொல்லியிருப்பா திரை பட்சிகம் சொன்னால் திரை த்ரீன்னு சொன்னா மூணு நமக்கு தெரியும் பக்ஷம்னு சொன்னா பதினைந்து நாட்கள் ஆக மூன்று இன்ட்டு பதினைந்து இஸ் டு நாற்பத்தி ஐந்து நாட்கள் என்பது ஒரு ஆவரேஜான கணக்கு ஒரு பொதுவான கணக்கு ஆனால் இது காலத்திற்கு காலம் மாறுபடும் ஒரு சில மாதங்களிலே பார்த்தோம்னா ஒரு பக்ஷம் என்பது ஒரு பதினான்கு நாட்களுக்கு உள்ளாகவே அடங்கிவிடும் அந்த மாதத்துல பாத்தீங்கன்னா திதி துவயம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பா திதி துவயம் இரண்டு இரண்டு திதிகள் ஒரே

என்பதை செய்ய வேண்டும் கும்பாபிஷேகம் முடிந்த கையோடு நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து பூஜை செய்து நாற்பத்தி எட்டாவது நாள் அன்று தான் மண்டலாபிஷேகத்தினை செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்துக் கொள்கிறார்கள் இந்த தலைப்பினை நான் ஏன் இப்பொழுது எடுத்துக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சபரிமலைக்கு மாலை போட்டு செல்கிறார் அல்லவா வந்து நாங்கள் ஒரு மண்டல கால அளவு நாங்கள் விரதம் இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு பிரார்த்தனை வச்சிருக்கா அதுக்கு தான் குருசுவாமி என்ன சொல்லுவார்ன்னு பார்த்தேன்னா மகர ஜோதியினை மையமாக கொண்டு நீங்கள் கார்த்திகை மாதம் பதினெட்டாம் தேதிக்குள்ளாக மாலை அணிந்து விட வேண்டும் அப்படின்னு

கார்த்திகை மாதம் பதினெட்டாம் தேதிக்குள்ளாக நீங்கள் மாலை அணிந்து விட வேண்டும் கார்த்திகை பதினெட்டுக்கு மேல மாலை போட்டுக்கிறவா நான் நாற்பத்தி எட்டு நாள் கரெக்டாக ஒரு மண்டலம் விரதம் இருந்தேன்னு சொல்லுவதற்கு தகுதியற்றவர்களாக ஆகிவிடுவார்கள் ஆக இந்த கார்த்திகை மார்கழியை பொறுத்தவரை ஒரு மண்டல கால அளவு என்பது நாற்பத்தி மூன்று நாட்களாக கணக்கிலே வருகிறது இந்த காலத்தை பொறுத்தவரை இதே நம்ம வந்து ஒரு வைகாசி மாதம் ஒரு சித்திர மாதம்லாம் எடுத்துட்டோம்னா அந்த மாதத்திலே பார்க்கும் பொழுது ஒரு வைகாசி ஆணி நம்ம சம்மர் சீசன் எடுத்துட்டோம்னா நாற்பத்தி எட்டு நாள் என்பது வந்து